A very good morning students. I hope you all will be fine. In this science video section, we are going to learn 10th standard science unit 7 chemistry atoms and molecules. First, you will see the introduction part. You have learned in your lower classes the matter is around us everywhere. So matter is around us everywhere. Matter da enga paathalum irukku. Matter is made up of atom. So chinna chinna atoms ella sendradha da nama enna solvom matter appdin solvom. Matter is made up of atoms. Curiously, the idea of atom was first proposed by the Greek philosophers in the 5th century, but their theory was more philosophical than scientific. So atom pathina indivisible, adhaadu indivisible that means pirikka mudiyadhu, or anuvai vandu pilakkavo pirikkavo mudiyadhu, adha dhaan enna solvom indivisible. So atom vandu endha word la irundhu eduthadhu pathina Greek word, Greek word la atomos abdingra word la irundhu dhaan atom abdingra or word vandu namakku vandhuchu. So idhu yaar first idhu pannaan pathina Democritus. So define what is the atom solla or define atom. Atom is the smallest particle that takes part in a chemical reaction. So ஒரு ஆட்டமில் ஒரு சின்ன பார்ட்டிக்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக ஒரு சின்ன பார்ட்டிக்கிளை தான் நம்ம வந்து ஆட்டம் சொல்கிறோம். ஐ வில் ரிப்பீட் ஒன் மோர் டைம், வாட் இஸ் எ ஆட்டம். ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் த டேக்ஸ் பார்ட் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன், ஆர் அண்ட் ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மேட்டர் தட் ஹேஸ் த ப்ராப்பர்டிஸ் ஆஃப் அன் எலமெண்ட். So atoms are made up of three particles, three main particles இருக்குது ஆட்டம்ஸ் ல பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரான், ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சார்ஜ், பாசிட்டிவாக நெகட்டிவான் இருக்குது. எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ், ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நியூட்ரான் நோ சார்ஜ். ஸோ எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அண்ட் நியூட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா நோ சார்ஜ், எந்த சார்ஜுமே கிடையாது. ஓகே, திஸ் ஒன் இஸ் எ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், மிடிலில் வந்து ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அவுட்டர் செல் ஆஃப் த ஆர்பிட்டாலில் வந்து எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, நியூட்ரான் வந்து நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், அண்ட் ப்ளூ வந்து ப்ரோட்டான், பிளாக் கலர் வந்து எலக்ட்ரான். ஓகே, எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன், அண்ட் நியூட்ரானை வந்து ஜேம்ஸ் சாட்விக், ப்ரோட்டான் வந்து எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு. ஓகே, ஸோ ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து மிடிலில் ப்ரெசண்ட்டாக இருக்குல்ல, அதை தான் என்னன்னு சொல்லுவோம் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸில் என்னென்ன ப்ரெசண்ட்டாக இருக்குது, ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், எலக்ட்ரான் வந்து அவுட்டர் செல் ஆஃப் த ஆர்பிட்டல். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். So the first scientific theory of an atom was proposed by John Dalton. So John Dalton அப்படிங்கிற ஒரு scientist தான் ஃபஸ்ட்டு ஆட்டம்ங்கிற ஒரு வேர்டை வந்து ப்ரொப்போஸ் பண்ணார். ஓகே, ஸோ டால்டன்ஸ் தியரி அபவுட் அன் ஆட்டம் வர் ஃபவுண்ட் இன்கரெக்ட் பை த லேட்டர் அண்ட் ஸ்டடிஸ் மேட் பை ஜே ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட், நீல்ஸ் போர் அண்ட் ஸ்காட்டிஞ்சர். ஸோ இந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து டால்டன்ஸ் தியரி வந்து சில இன்கரெக்டெல்லாம் இருக்குது, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஜான் டால்டன் அட்டாமிக் தியரியை வந்து சம் இன்கரெக்ட் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி தான் இவங்க வந்து ஸ்டடிஸ் பண்ணி ஃபர்தராக கொண்டு வந்தது தான் மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்தது ஜான் டால்டன் அட்டாமிக் தியரி தான், அதில் சம் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லி தீஸ் சயின்டிஸ்ட் வந்து சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் கொண்டு வந்தது தான் மாடர்ன் அட்டாமிக் தியரி. த மெயின் பாட்சுலேஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி ஆர் அஸ் ஃபாலோஸ். ஸோ மெயினாக மாடர்ன் அட்டாமிக் தியரியில் என்னென்ன பாட்சுலேஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, த ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசபிள். ஸோ ஜான் டால்டன் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு அணுவை பிரிக்கவோ பிளக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஃபுல்லாகிறாங்க, அண்ட் ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசபிள், இல்லை டிவிசபிள், பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜே ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட், நீல்ஸ் போர் அண்ட் ஸ்காட்டிஞ்சர்லாம் சொன்னாங்க. ஓகே, ஆஃப்டர் த டிஸ்கவர் ஆஃப் எலக்ட்ரான், ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ இதில் இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, டிவிசபிள் தான் ஆட்டம் அப்படின்னு சொல்லி
கொண்டு வந்தது தான் மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஓகே, அண்ட் சி த செகண்ட் பாயிண்ட்ஸ், ஐசோடோப்ஸ், ஐசோடோன்ஸ், ஐசோபார். ஸோ ஐசோடோப்ஸ், ஐசோபார், ஐசோடோன்ஸ் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அட்டாமிக் நம்பர்னா என்ன, மாஸ் நம்பர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஃபஸ்ட்டு யூ வில் சீ த அட்டாமிக் நம்பர். த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் அன் ஆட்டம் இஸ் கால்டு த அட்டாமிக் நம்பர். ஓகே, ஸோ அந்த ஆட்டமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதுதான் அட்டாமிக் நம்பர். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ வில் ரிப்பீட், த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் அன் ஆட்டம் இஸ் கால்டு த அட்டாமிக் நம்பர் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் இசட். ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் த்ரீ மெயின் பார்ட்டிகல்ஸ் இருக்குது ஒரு ஆட்டமில், என்னென்னா எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான். ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து மிடில் பார்ட்டில் இருக்கும், ஸோ அதை நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் எப்பொழுதும் அவுட்டர் செல் ஆஃப் த ஆர்பிட்டாலில் இருக்கும். ஓகே, எலக்ட்ரானிக் சார்ஜ் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ், ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், அண்ட் நியூட்ரான் நியூ சார்ஜ். ஸோ அட்டாமிக் நம்பர்னால் என்னென்னு பார்த்தோம், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது இன் மிடில் பார்ட். ஓகே, ஸோ நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ எத்தனை ப்ரோட்டான்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, 1, 2, 3, 4. ஸோ 4 ப்ரோட்டான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இசட். அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ நெக்ஸ்ட் லெட் சீ தி மாஸ் நம்பர் ஆர் அட்டாமிக் மாஸ் நம்பர். த டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் இஸ் கால்டு த மாஸ் நம்பர். ஸோ மாஸ் நம்பர்னா என்ன, proton and neutron. So the total number of protons and total number of neutrons adu present aayiruchuna adu mass number or atomic mass number nu solluva is denoted by capital letter A. okay, so this one kind of atom. So idhila ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் மிடியில் ப்ரெசென்ட்டாக இருக்கும், எலக்ட்ரான் வந்து அவுட்டர் செல் ஆஃப் த ஆர்பிட்டல்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் யூ கவுண்ட் இட். ஓகே, ரெட் கலர் 1, 2, 3, 4. ஸோ 4. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 5. 1, 2, 3, 4, 5. 5 ப்ளூ கலரில் இருக்குது, 4 ரெட் கலரில் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 4, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 5. ஸோ மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ ஓவரால் ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 4 + 5 இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ மாஸ் நம்பர் 9, அட்டாமிக் நம்பர் 4. ஸோ வை வி ஆர் கன்சிடரிங் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஏன் வந்து நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் மச் லெஸ் தென் அஸ் வி கம்பேர்ட் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸு. ஸோ மாஸ் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். எதுக்கு, எலக்ட்ரான்ஸு. ஸோ நம்ம வந்து தட் பி கன்சிடர் ஒன்லி ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸை நம்ம ஒரு கன்சிடர் பண்ணுறதில்லை. ஸோ எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒன் ஆட்டம் டு அனதர் ஆட்டமுக்கு வந்து பேலன்ஸ்டாக வந்து சேஞ்ச் ஆகுமே தவிர அது வந்து ஒரு மாஸ் நம்பர்லேயோ இல்லை அட்டாமிக் நம்பர்லேயோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லெட்டஸ் சி ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸ் ஏ சேம் எலமெண்ட் ஹேவ் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் நம்பர். ஓகேவா, ஐசோடோப்ஸ்னால் என்னென்னா சேம் எலமெண்ட்டாக இருக்கணும், சேம் அட்டாமிக் நம்பர். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அட்டாமிக் நம்பரை எங்கே போடுவோம், மாஸ் நம்பரை எங்கே போடுவோம். மாஸ் நம்பர் எப்போதும் டாப்பில் மேலே போடுவோம், அட்டாமிக் நம்பர் கீழே பாட்டமில் போடுவோம். ஓகேவா, ஸோ ஐசோடோப்ஸ்னால் என்ன, ஏ சேம் எலமெண்ட் ஹாவ் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் நம்பர். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேம் எலமெண்ட் ஹைட்ரஜன், இங்கேயும் ஹைட்ரஜன், இங்கேயும் ஹைட்ரஜன், இங்கேயும் ஹைட்ரஜன் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் வில் பி சேம், இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1 தான். மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ டிஃபைன் ஐசோடோப்ஸ், ஐசோடோப்ஸியை சேம் எலமெண்ட் சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் தட் இஸ் கால்டஸ் ஏ ஐசோடோப்ஸ். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் வந்து 1H1 ஹைட்ரஜன், 1H2 டியூட்ரியம், 1H3 டெரிட்டியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ரோட்டான் இருக்குது, மேலேயும் அப்போ ஒரு ப்ரோட்டான் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டான் மேலே வந்து ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், ஸோ அப்போ ஒரு ப்ரோட்டானும் ஒரு நியூட்ரானும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டான் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ மேலே அட்டாமிக் நம்பர் பார்த்திங்க, மாஸ் நம்பர் பார்த்திங்கன்னா
proton plus neutron. So, appo oru proton, rendu neutron. So, first of all, namakku atomic number na enna nu theriyum, mass number na enna nu theriyum, element na enna, carbon ஒரு element, nitrogen ஒரு element, oxygen ஒரு element, hydrogen ஒரு element, aluminium. So, everything should be a one kind of element. And next let us see isobar. The atoms different element. So element different ah irukum. Inge nitrogen present ah irukku, inge calcium present ah irukku. So atoms different element which have different atomic number but the atomic mass number will be same. So inge vandu atomic number vandu different ah irukku, mass number same ah irukku. Isobar define isobar the atoms different element different atomic number and same mass number is called a isobar. For example 7N14 6 carbon 14. So N that means nitrogen, C that means carbon. Keela irukadhu atomic number, mele irukadhu mass number. So different element ah irukku, different atomic number irukku, same mass number irukku. Appadi irundha adu isobar. Next let us see isotones. Atoms are different elements. Inge everything should be a different. Different element which have different atomic number and different mass number but the same number of neutrons are called isotones. So inge element un different, atomic number also will be different and mass number also different. But enna the same number of neutrons are called isotones. In the line vandu romba romba mukkiyam. Number of same number of neutrons vandu present ah irundhuchuna adu isotones. For example 6 carbon 7 nitrogen 8 oxygen are isotones since each contain 8 neutrons. So 8 neutrons vandu present ah irukku adu eppingiradha ipa paapom. So already you know that atomic number is equal to number of protons and mass number is equal to number of protons plus number of neutrons. Next atomic number namakku theriyum, carbon ku 6 kuduthirukanga, nitrogen 7 kuduthirukanga, oxygen 8 kuduthirukanga. So pa atomic number na keela vande protons vande present ah irukku, appa carbon ku 6 protons, 7 nitrogen ku vande 7 protons, oxygen ku 8 protons. So idu keela irukku bottom la irukadala number of protons. Next atomic mass number. So mass numbering pathina mele number of protons plus neutrons. So overall total pathina mele carbon ku 14 kuduthirukanga, nitrogen 15, oxygen 16. So ipo inge pathina proton appa keela 6 irukku appdi namakku therinjuchuna appo 14 la 6 minus panna namakku balance enna varum 8. Nitrogen la 7 protons irukkunu namakku theriyum. So appo 15 la 7 less panna namakku 8 balance varum. So idhu dhaan neutron. Inge oxygen la 8 vandu proton irukku. So 16 la 8 less panna balance 8 varum. So appo proton 8 irukku, neutron 8 irukku. So adhu dhaan inge poturukom. 14 minus 6 is equal to 8, 15 minus 7 is equal to 8, 16 minus 8 is equal to 8. Overall pathina same number of neutrons ah irukum adhu dhaan vandu enadhu isotones. So each contain 8 neutrons vandu present ah irundha adhu vandu neutrons. So atomic number namakku theriyum number of protons, mass number na number of protons plus neutron. So I will explain in one more time. கீழே நமக்கு எப்போதுமே அட்டாமிக் நம்பர் இருக்கும்னு தெரியும், மேலே மாஸ் நம்பர்னு தெரியும். அட்டாமிக் நம்பர்னால் என்ன, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கிறது அட்டாமிக் நம்பர் சொல்லுவோம். மாஸ் நம்பர்னால் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான்ஸ், ஓகேவா? இதை தான் என்னன்னு சொல்லுவோம், மாஸ் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு புரோட்டான் வந்து கீழே 6 இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ 14 வந்து 6-ஐ என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். 6-ஐ லெஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது, பேலன்ஸ் 8. ஸோ அப்போ இந்த 6-ங்கிறது புரோட்டான்ஸ், 8-ங்கிறது நியூட்ரான்ஸ், ஓகே? நெக்ஸ்ட் இதே மாதிரி நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா நமக்கு புரோட்டான் 7 இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ 15-ல் புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். ஸோ புரோட்டான் 7 இருந்துச்சுன்னா அப்போ 15 மைனஸ் 7, நியூட்ரான் வந்து 8 வரும். So that's we compared into oxygen. So proton evlo irukku, 8 irukku. So appo mass number la enna irukum, proton plus neutron. So namakku overall total 16 kuduthirukanga. Appo 16 minus 8 is equal to 8. So ellathilum pathina equal a same number of neutrons vandu present aayiruchuna adu isotones.
ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஞாபகத்துக்காண்டி ஷார்ட்கட்டில் நான் இதை போட்டிருக்கேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ஐசோடோப்ஸ், ஐசோபார், ஐசோடோன்ஸ். ஓகேவா, இதோட எலிமெண்ட்டு, அட்டாமிக் நம்பரு, மாஸ் நம்பரு, எக்ஸாம்பிள் என்னென்ன வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஐசோடோப்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் எலிமெண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கும், சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோடோப்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், சேம் எலமெண்ட் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஏ ஐசோடோப்ஸ். நெக்ஸ்ட் லெட் அஸ் சி ஐசோபால். ஐசோபால் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் பட் சேம் மாஸ் நம்பர். சி த எக்ஸாம்பிள், different element, different atomic number, same mass number, 14 14, so that is called as isobar. Next let us see isotones. So different element, different atomic number and different mass number but same kind of neutrons vandu present a irundha adu isotones. So same kind of neutrons already I will be explain. See the example, different elements, different atomic number, different mass number but each contains 8 neutrons, same neutrons வந்து present ஆயிருந்துச்சுன்னா அது isotones. So இது மாதிரி ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க, ஸோ உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். And see the fifth point, the mass of an atom can be converted into energy. So mass of an atom வந்து எதவா கன்வெர்ட் ஆகுது, எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. So E is equal to MC squared. Next see the sixth point, atoms of one element can be transmuted into atoms of other element. So ஒரு element transfer ஆகுது ஆகி into atoms of other element. For example, H2 plus O2 combine ஆகி நமக்கு H2O water அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ இதுதான், ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட் கேன் பி டிரான்ஸ்மிலேட்டட் இன்டூ ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலமெண்ட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே இன் திஸ் டாபிக் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் டாபிக் ஐ வில் சென்ட் யூ லேட்டர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.